அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இங்கே தரப்பட்டிருப்பது தரம் 11 ஒரு வினாத்தாள், அதன் பி பகுதி, பகுதி 2 பி பகுதி தரப்பட்டிருக்கின்றது. அதுக்கான விடைகளை நீங்கள் எழுதி பார்த்திருப்பீர்கள். அந்த விடைகள் சரியா என இப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். அதில் முதலாவது வினா, 7 வினா, பகுதி 2 பியில் 7 வினாவாக எங்களுக்கு கூட்டல் விருத்தி அமையும். அந்த வகையில் இது ஒரு கூட்டல் விருத்தி கேள்வி. கூட்டல் விருத்தி நாங்கள் 10 வகுப்பில் மாத்திரம்தான் படித்திருக்கின்றோம். 11 வகுப்பில் கூட்டல் விருத்தி இல்லை. 11 வகுப்பில் பெருக்கல் விருத்தி தான் வரும். பெருக்கல் விருத்தியில் வினாக்கள் அமைவது குறைவு. கூட்டல் விருத்தியில் கட்டாயமாக ஒரு கேள்வி ஃபைனல் எக்ஸாமில் வரும் இந்த 7 வினாவாக. அந்த வகையில் இதில் ஒன்றுக்கொன்று சம இடைவெளிகளில் மின் குமிழ்களை பொருத்தி தயாரிக்கப்பட்ட அலங்கார தோரணம் ஒன்று வட்ட சுற்றுகளாக அமைக்கப்பட்டுள்ளது. தொகுதி ஒன்றில் முதலாவது சுற்றில் ஒரு தொகுதியில முதலாவது சுற்றில் பதினாறு மின் குமிழ்களும், முதலாவது சுற்றில் 16 மின் குமிழ்களும், இரண்டாவது சுற்றில் 20 மின் குமிழ்களும், மூன்றாவது சுற்றில் 24 மின் குமிழ்களும் என்றவாறு பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சுற்றுக்களானது ஒரு கூட்டல் விருத்தியில் அமைகிறது என கொண்டு கூட்டல் விருத்தி என தரப்பட்டிருக்கின்றது. அப்படி கூட்டல் விருத்தி என தரப்பட்டபடியினால் நாங்கள் இந்த கூட்டல் விருத்தி சம்பந்தமான சமன்பாடுகளை பயன்படுத்தி செய்தால்தான் எங்களுக்கு முழு புள்ளிகளும் வழங்கப்படும். அவ்வாறு இல்லாது நாங்கள் 9 வகுப்பில் கற்ற எண்கோலங்களை மாத்திரம் பயன்படுத்தி செய்திருந்தால் எங்களுக்கு முழு புள்ளிகளும் வழங்கப்படாது. ஆக கூட்டல் விருத்தி என சொல்லப்பட்டபடியால் கூட்டல் விருத்தி சம்பந்தமான சமன்பாடுகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், சூத்திரங்களை பயன்படுத்துதல் வேண்டும். இத்த சுற்றுக்களானது ஒரு கூட்டல் விருத்தில் அமைகின்றது என கொண்டு 10 சுற்றில் உள்ள மின் குமிழ்களின் எண்ணிக்கைகளை காண்க. 10 சுற்று என்று அவங்களை கேட்கிறது. 10 உறுப்பு என்னென்று கேட்கப்படுகிறது. 10 உறுப்பு என்னென்று வினவப்பட்டிருக்கின்றது. எனவே அதில் முதலாவது சுற்றில் 16, இரண்டாவது சுற்றில் 20, மூன்றாவது சுற்றில் 24 என்றவாறு மின் குமிழ்கள் உள்ளது. அதனை நாங்கள் அவ்வாறு எழுதி கொள்ளலாம். முதலாவது சுற்றில் 16, அடுத்தது 20, அடுத்தது 24, இவ்வாறு தான் இந்த மின்குமிழ்கள் அந்த சுற்றில் உள்ளது. அப்ப இதுல பொது வித்தியாசம் D என்றது 16, 20, 24 என்றால் 4 அதிகரித்து செல்கின்றது. ஆகவே 4 பொது வித்தியாசம், 4 அதை எழுதி கொள்ள வேண்டும். இப்ப உங்களை கேட்டது இந்த 10 சுற்றில் உள்ள மின்குமிழ்களின் எண்ணிக்கை யாது என்னும் போது நாங்கள் 10 உறுப்பை காணல் வேண்டும். 10 உறுப்பை காண்பதற்கான சமன்பாடு டி என் சமன் ஏ சக என் செய ஒன்று தர டி. இந்த சமன்பாட்டை கட்டாயமாக பிரதியிடுதல் வேண்டும். இங்கு எண்ணுக்கு பதிலாக 10 என்ற 10 உறுப்பு தான் நாங்கள் காண வேண்டும். ஏக்கு பதிலாக இந்த 16 அதுதான் முதலாம் உறுப்பு ஏ. சக எண்ணுக்கு பதிலாக 10, செய ஒன்று, டிக்கு பதிலாக 4. இப்ப இது 16 சக 10 செய 9 எனும் போது அது 10 செய 1 எனும் போது அது 9 தர 4. இந்த 9 தர 4 முதல் பெருக்குதல் வேண்டும். ஆகவே 16 சக 36, 36 16 கூட்டும் போது 52 மின் குமிழ்கள். ஆகவே 10 சுற்றில் 52 மின் குமிழ்கள் இருக்கும். அதில் இரண்டாவது வினாவினை அவதானிப்போம். ஒரு தொகுதியின் இறுதி சுற்றில் 76 மின் குமிழ்கள் உண்டு. இங்கு பயன்படுத்தப்பட்ட சுற்றுகள் எத்தனை? முதலாவது சுற்றில் 16 மின் குமிழ்கள், இறுதி சுற்றில் 76 மின் குமிழ்கள். எத்தனை மின் குமிழ்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என வினவப்பட்டிருக்கின்றது. ஆகவே இரண்டாவது வினாவுக்கு இதில் முதலாவது சுற்றில் 16 மின்குமிழ், இரண்டாவதில் 20, 24 இவ்வாறு வந்து இறுதி சுற்றில் 76 மின்குமிழ்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 76 எத்தனையாவது உறுப்பு என நாங்கள் இப்பொழுது கண்டமென்றால் அந்த ஒரு தொகுதியில் எத்தனை சுற்றுகள் இருக்கின்ற வரும். இதுக்கும் அதே சமன்பாடுதான். டி என் சமன் ஏசக என் செய ஒன்று டி.
இந்த சமன்பாடு கட்டாயமாக பிரதியிட வேண்டும். டி எண்ணுக்கு பதிலாக 76 எண்ணை பிரதியிடல் வேண்டும். 76 ஏக்கு பதிலாக 16 எண் தான் காணுதல் வேண்டும். ஆகவே எண் செய்ய 1, டிக்கு நாங்கள் 4. இப்போ இது 76 சமன், இது 16 சக. இந்த 4-னால் அடைப்பு நீக்குதல் வேண்டும். 4-னால் எண்ணையும் பெருக்குதல் வேண்டும். 4-னால் ஒன்றையும் பெருக்குதல் வேண்டும். ஆகவே 4 எண் சய 4. எனவே 76 சமன், 16-லிருந்து 4 கழிக்கும் போது 12 சக 4. இப்பொழுது 12-ஐ நாங்கள் சமனுக்கு இடது பக்கம் கொண்டு வந்து கழித்தல் வேண்டும். எனவே 4 எண் சமன், 76-லிருந்து 12-ஐ கழிப்போம். 76-லிருந்து 12-ஐ கழித்தல் வேண்டும். ஆகவே இது 4, 6, 64. இப்பொழுது எண் சமன், 64-ஐ 4-னால் பிரிக்கும் போது 16. ஆகவே எத்தனை சுற்றுக்கள் இருக்கு என்று கேட்டால் அங்கு 16 சுற்றுக்கள் உண்டு. அந்த 16-வது சுற்றில் தான் உங்களுக்கு 76 மின்கும்பல்கள் இருக்கின்றன. அடுத்தது நாம் இவ் அலங்கார தோரணத்தில் இவ்வாறான வட்ட சுற்றுக்கள் மூன்று தொகுதி காணப்பட்டது. மூன்று தொகுதி வட்ட சுற்றுக்கள் அதில் அலங்காரத்தில் காணப்படுகிறான். எனின் அவற்றிற்கு 2000 மின்குமுள்கள் போதுமானது என ஒருவர் கூறுகிறார். 2000 மின்குமுள்கள் போதுமானது என்று ஒருவர் கூறுகிறாராம். இவருடைய கூற்று சரியானதா தவறானதா என காரணங்களுடன் கூறுகிறார். ரெண்டா, நாங்கள் இதற்காக இந்த மூன்று தொகுதி சுற்றுக்களுக்கு மொத்தமாக எத்தனை மின்குமுள்கள் தேவைப்படுகிறது என பார்க்க வேண்டும். அதிலிருந்து நாங்கள் இந்த முடிவுக்கு வரலாம், இவர் கூறுவது சரியா தவறானது. அப்ப எங்களுக்கு இது ஒரு சுற்றில் ஒரு தொகுதியில் 16 சுற்றுக்கள் உண்டு. எனவே ஒரு தொகுதியில் உள்ள மொத்த மின்குமுள்களின் எண்ணிக்கையை நாங்கள் கண்டு அதனை நாங்கள் 3-னால் பெருக்கும் போது 3 தொகுதிகளிலும் உள்ள மொத்த மின்குமுள்களின் எண்ணிக்கை வரும். அதிலிருந்து நாங்கள் அவர்களது கூட்டு சரியா பிழையா என கூற முடியும். எனவே முதலாவது நாங்கள் ஒரு தொகுதியில் உள்ள மொத்த மின்குமுள்களின் எண்ணிக்கையை காண்போம். அவ்வாறு 3-வது வினாவுக்கானது ஒரு தொகுதி எண்ணும் போது இதுதான் ஒரு தொகுதி. 16 முதல் உறுப்பு, 20 இரண்டாம் உறுப்பு, 24 அவ்வாறு வந்து 16-ஆம் உறுப்பு 76. இவ்வளவு உறுப்புகளினதும் கூட்டுத்தொகையை காணுதல் வேண்டும். அதற்கு நாங்கள் SN சமன்பாடு தான் கூட்டுத்தொகை. அதில் 2 சமன்பாடுகள் இருக்கின்றன. இங்கு எங்களுக்கு இறுதி உறுப்பு தெரியும், உறுப்புகளின் எண்ணிக்கையும் தெரியும். ஆகவே ஏசக எல் என்ற இந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம். SN சமன் எண்ணிங்கள் 2, ஏசக எல். மற்ற சமன்பாடு SN சமன் எண்ணிங்கள் 2, 2 ஏசக எண் செய்ய 1 டி. இந்த சமன்பாட்டிலையும் போட்டுக்கிறது இது செய்யலாம். இது எங்களுக்கு இலகுவானது, எந்த இறுதி உறுப்பங்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு தொகுதியில 16 சுற்றுக்கள் இருக்கு. ஆகவே எஸ் 16, எண்ணுக்கு பதிலாக 16. ஆகவே 16-2, ஏக்கு பதிலாக முதலாம் உறுப்பு 16 தான். எல் என்பது 16-ஆம் உறுப்பு. இங்கே 16-ஆம் உறுப்பு என்பது நாங்கள் முதலில் பார்த்திருக்கின்றோம். 16-ஆம் உறுப்பு தரப்பட்டிருக்கின்றது 76. ஆகவே இறுதி உறுப்பு 76. இப்பொழுது இந்த 16 2-னால் பிரிக்கும் போது 8 தர 76-ஐயும் 16-ஐயும் கூட்டுதல் வேண்டும். 96. 92, சாரி, 76-ஐயும் 16-ஐயும் கூட்டும் போது 92. இப்பொழுது அந்த 92-னை 8-னால் பெருக்குவோம். 8 2 16, 8 9 72, 73. ஆகவே 736 மின்குமுள்கள் ஒரு தொகுதியில் காணப்படும். ஒரு தொகுதியில் 736 மின்குமுள்கள் தேவைப்படும். ஆகவே மூன்று தொகுதியில் எத்தனை மின்குமுள்கள் என்று பார்ப்போம். ஆகவே மூன்று தொகுதியில் 736 தர 3, அத 3-ஆல் பெருக்கவும். ஆகவே 3 6 18 3 9 10, 7 21 22. ஆகவே 2208 மின்குமிழ்கள் தேவை. அவரது கூற்றின்படி 2000 மின்குமிழ்கள் போதுமானது என ஒருவர் கூறுகிறார். ஆக அவரது கூற்றின்படி நாங்கள் இங்கே கூறுதல் வேண்டும். 2208 மின்குமிழ் எங்களுக்கு தேவை. அவர் சொல்றார் 2000 மின்குமிழ் போதுமென்று. ஆகவே 2000 2208 பெரியது என்று காட்டி ஆகவே கீழே விடை எழுத வேண்டும். கூற்று
தவறானது அல்லது கூற்று பொய்யானது அல்லது கூற்று பிழையானது ஏதாவது கொண்டு எழுதிக் கொள்ளலாம். 2000 மின்கும்பல்கள் போதுமானது என அவர் கூறுகிறார். எங்களுக்கு 2208 மின்கும்பல்கள் மிக குறை ஆக குறைந்தது 2208 மின்கும்பல்கள் தேவை. ஆகவே அவரது கூற்று பிழையானது அல்லது தவறானது. அடுத்த வினாவினை அவதானிப்போம். இது அமைப்பு. அதில் கவராயம் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் போன்ற நேர் விளிம்பு என்பவற்றை பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டியும் பின்வருவனவற்றை அமைக்க. இந்த அமைப்பு கோடுகள் தெளிவாக காட்டப்பட வேண்டும். அதில் ஏபி 5 சென்டிமீட்டர், ஏசி 6 சென்டிமீட்டர், சிஏபி 90 வகை ஆகுமாறு முக்கோணி ஏபிசி அமைக்க. வழமையாக ஒரு முக்கோணி தான் அமைக்க வரும். அப்படி ஒரு முக்கோணி அமைக்கும் போது எங்களுக்கு முக்கோணி அமைத்ததற்காக எங்களுக்கு 3 புள்ளிகள் கிடைக்கும். இந்த ஏபி 5 சென்டிமீட்டர், ஏசி 6 சென்டிமீட்டர், சிஏபி 90 வகை இந்த முக்கோணி அமைப்போம். அதற்கு முதலாவதாக நாங்கள் இந்த ஏபி 5 சென்டிமீட்டர் அதனை நாங்கள் அமைப்போம். இங்கு 5 சென்டிமீட்டரிலும் நீளமான ஒரு நேர்கோட்டினை வரைந்து, 5 சென்டிமீட்டரிலும் நீளமான ஒரு நேர்கோட்டினை வரைந்து அதில் கவராயத்தை கொண்டு வந்து 5 சென்டிமீட்டரை சரியாக நாங்கள் அமைக்க வேண்டும். கவராயத்தை கொண்டு வந்து சரியாக 5 சென்டிமீட்டர் அளக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த புள்ளியில் வைத்து இதில் 5 சென்டிமீட்டர் எடுக்க வேண்டும். இது 6.1, ஆகவே 5 சென்டிமீட்டர் சரியாக 5 சென்டிமீட்டர் எடுத்து இவ்வாறு ஒரு வட்ட வில்லை வெட்டிக்கொள்வோம். எனவே அது சொல்லப்பட்டிருக்கின்றது, இது 5 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் அடிமட்டத்தை பயன்படுத்தி இதிலே நாங்கள் 5 சென்டிமீட்டர் என குறித்துக் கொள்ளுதல் வேண்டும். ஆகவே இது 5 சென்டிமீட்டர். அது ஏபி சமன் 5 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் இந்த புள்ளியை ஏ எனவும் இந்த புள்ளியை பி எனவும் குறித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கின்றது சிஏபி 90 பாகை. ஆகவே ஏயில நாங்கள் 90 பாகை அமைக்க வேண்டும். ஆகவே சிஏபி 90 பாகை என சொல்லப்பட்டதால் இந்த ஏயில் தான் நாங்கள் 90 பாகை அமைக்க வேண்டும். ஆக கவராயத்தை கொண்டு வந்து இந்த புள்ளியில் வைத்து இதை நாங்கள் சிறிதாக்க முடியும். கவராயத்தை நன்றாக அப்படி சிறிதாக்கி 90 பாகை அமைக்கப் போகின்றோம். அவ்வாறு ஒரு வட்டவில். இதை நாங்கள் இந்த நேர்கோட்டை நிறுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது இந்த கவராயத்தினை கொண்டு வந்து இந்த புள்ளியில் வைத்து இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். இவ்வாறு ஒரு வட்டத்தில் பின்னர் அதே ஆரையை மாற்றாமல் இந்த புள்ளியில் வைத்து ஆரையை மாற்றக்கூடாது. இவ்வாறும் ஒரு வட்டம். இப்பொழுது இந்த 2 புள்ளிகளையும் அடிமட்டத்தை வைத்து இணைத்து நீட்டிவிட வேண்டும். அந்த 2 புள்ளிகளையும் அடிமட்டத்தினை வைத்து அவ்வாறு இணைத்து நீட்டி விடுவோம். இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் அது 90 பாகையாக இருக்கும். சொல்லப்பட்டது ஏசி சமன், ஏசி சமன் 6 சென்டிமீட்டர். ஆகவே ஏயிலிருந்து 6 சென்டிமீட்டர் எடுத்து வெட்டுதல் வேண்டும். ஏயிலிருந்து 6 சென்டிமீட்டர் எடுத்து வெட்டுதல் வேண்டும். எனவே மீண்டும் கவராயத்தை கொண்டு வந்து இந்த ஏ என்ற புள்ளியில் வைத்து இதில் 6 சென்டிமீட்டர் எடுத்து சரியாக 6 சென்டிமீட்டர் எடுத்து அதனை நாங்கள் இந்த புள்ளியில் வெட்டுதல் வேண்டும். இந்த நேர்கோட்டில் அந்த புள்ளியை நாங்கள் குறித்துக் கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு ஒரு வட்டவில்.
ஆகவே இது 6 சென்டிமீட்டர். நாங்கள் இதனை 6 சென்டிமீட்டர் என அவ்வாறு குறித்துக் கொள்ளலாம். ஆகவே இது 6 சென்டிமீட்டர். இப்பொழுது இதுதான் சி எனும் புள்ளி. இப்பொழுது இந்த பிஐயும் சிஐயும் நாங்கள் அடிமட்டத்தை வைத்து இணைத்து விட்டோமாக இருந்தால் அதுதான் ஏபிசி எனும் முக்கோணி. அடிமட்டத்தை வைத்து அந்த ஏயையும் பிஐயும் சிஐயும் இணைத்துக் கொள்வோம். ஆகவே இதுதான் ஏபிசி எனும் முக்கோணி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம். சிஏபியின் கோண இருசம கூராட்சியை வரைந்து அது பிசியை சந்திக்கும் புள்ளியை டி என பெயரிடுக. சிஏபி என்றால் அந்த ஏ கோணம், செங்கோணம் என அந்த ஏ கோணத்தின் இரு கூராட்சியை வரைந்து அது பிசியை சந்திக்கும் புள்ளியை டி என பெயரிடுக. ஆகவே இந்த கவராயத்தினை கொண்டு வந்து இந்த கோண இருசம கூராட்சி வரைவதற்காக இந்த புள்ளியில் வைத்து இதனை நாங்கள் சிறிதாக்க முடியும். இவ்வாறு ஒரு வட்டத்தில் வைத்து இவ்வாறு ஒரு வட்டத்தில் அதே ஆரை மாற்றாமல் கவராயத்தை கொண்டு வந்து இந்த புள்ளியில் வைத்து இவ்வாறும் ஒரு வட்டத்தில் இவ்வாறு ஒரு வட்டத்தில் ஆரைகள் மாற்றக்கூடாது. இப்பொழுது இந்த ஏ எனும் புள்ளியையும் ஏ எனும் புள்ளியையும் இந்த கோணிருத்தம் கூறாக்கி நாங்கள் வெட்டிய இந்த புள்ளியையும் இணைத்து நிறுத்துதல் வேண்டும். அவ்வாறு இணைத்து நிறுத்தினால் சரி. இப்பொழுது அது பிசியை வெட்டும் புள்ளிதான் டி என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பிசியை வெட்டும் புள்ளியை நாங்கள் டி என போடுதல் வேண்டும். ஆகவே இந்த புள்ளி டி என அவ்வாறு இணைக்கும். அடுத்த வினா, டியிலிருந்து ஏபிக்கு செங்குத்து ஒன்றை வரைந்து அது ஏபியை சந்திக்கும் புள்ளியை இ என பெயரிடுக. டியிலிருந்து ஏபிக்கு செங்குத்து வரைதல் வேண்டும். எனவே அவதானித்துக் கொள்ளுங்கள், டியிலிருந்து ஏபிக்கு செங்குத்து வரைதல் வேண்டும். ஆகவே கவராயத்தினை நாங்கள் கொண்டு வந்து கவராயத்தை கொண்டு வந்து இந்த டி எனும் புள்ளியில் வைத்தல் வேண்டும். டி எனும் புள்ளியில் வைத்து இவ்வாறு வைத்து சரியாக இந்த டி எனும் புள்ளியில் வைத்தல் வேண்டும் கவராயத்தை. இந்த டி எனும் புள்ளியிலிருந்து ஏபிக்குள்ள தூரத்திலும் பார்க்க சிறிது அதிகமாக இருக்கு. இவ்வாறு ஒரு வட்டவில்லை வெட்டி கொள்வோம். இவ்வாறு ஒரு வட்டவில்லை வெட்டுங்கள். அது இந்த ஏபியை இரண்டு புள்ளிகளில வெட்ட வேண்டும். ஆகவே இவ்வாறு ஒரு வட்டவில். இப்பொழுது இந்த ஏபியை நாங்கள் வெட்டிய வட்டவில் இரண்டு புள்ளிகளில் இடைவெட்டுகின்றது. ஆகவே அந்த இரண்டு புள்ளிகளையும் பயன்படுத்தி தான் நாங்கள் டியிலிருந்து ஏபிக்கு செங்குத்து அமைக்க வேண்டும். ஆகவே கவராயத்தை கொண்டு வந்து கவராயத்தை கொண்டு வந்து இந்த புள்ளியில் வைத்து அந்த புள்ளியில் வைத்து இவ்வாறு ஒரு வட்டவில்லை அமைத்துக் கொள்வோம். இந்த ஆரையை மாற்றாமல் கவராயத்தை கொண்டு வந்து மற்ற இந்த புள்ளியில் வைத்து இந்த இடைவெட்டிய இரண்டு புள்ளிகளிலும் வைத்து அதே ஆரையுடைய இன்னும் ஒரு வட்டவில் இவ்வாறு வெட்டிக் கொள்வோம். இந்த இரண்டு வட்ட வில்களும் இடைவெட்டும் புள்ளியை அந்த டி உடன் இணைக்கும் போது எங்களுக்கு டியிலிருந்து ஏபிக்கான செங்குத்து கிடைக்கும். ஆகவே இந்த புள்ளியிலிருந்து இந்த இரண்டு வட்ட வில்களும் இடைவெட்டும் புள்ளியை இணைத்தல் வேண்டும். இவ்வாறு இணைக்கும் போது எங்களுக்கு செங்குத்து கிடைக்கும். அந்த செங்குத்துக்கு எங்களுக்கு பெயர் தரப்பட்டிருக்கின்றது, இ என பெயரிடுக என தரப்பட்டிருக்கின்றது. ஏபியை சந்திக்கும் புள்ளியை இ என பெயரிடுக. ஆகவே அந்த புள்ளியை நாங்கள் இ என பெயரிட்டுக் கொள்வோம். எனவே இந்த புள்ளிதான் இ. இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது, டியை மையமாகவும் ஏடியை ஆரையாகவும் உடைய வட்டத்தை வரைக. அதற்கு நாங்கள் டியை மையமாகவும் ஏடியை ஆரையாகவும் உடைய வட்டத்தை வரைக அவதானித்துக் கொள்ளுங்கள். டியை மையமாகவும் என்றபடியினால் நாங்கள் டியில் கவராயத்தை வைத்தல் வேண்டும்.
டியில் கவராயத்தை வைத்து ஏடியை ஆறையாகவும் உடைய என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆறையாக நாங்கள் ஏடியை எடுத்தல் வேண்டும். ஆகவே டியிலிருந்து ஏக்குள்ள தூரம் தான் எங்களுக்கு ஆறை. அவ்வாறு எடுத்து இப்பொழுது ஒரு வட்டத்தை நாங்கள் வரைதல் வேண்டும். அவ்வாறு ஒரு வட்டம் இவ்வாறு ஒரு வட்டம் அமைகிறது. அவ்வாறு ஒரு வட்டம் அமையும். டிஐ மையமாகவும் ஏடிஐ ஆரையாகவும் கொண்ட வட்டம், டிஐ மையமாகவும் ஏடிஐ ஆரையாகவும் கொண்ட வட்டம் வரையப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம். நீளங்களை அளக்காமல் ஏஇ சமன் இடி என காட்டுக. இந்த நீளங்களை அளக்காமல் இந்த ஏஇயின் நீளமும் டிஇயின் நீளமும் சமன் என காட்டுமா? இது ஒரு நிறுவல், அதை நாங்கள் நிறுவிக்கொள்வோம். அவதானித்துக் கொள்ளுங்கள். அந்த இந்த இரண்டு கோணங்களும் சமனான கோணங்கள், ஏனென்றால் இரு சமக்கூறாக்கி நாங்கள் வரைந்திருக்கின்றோம். அதன் பிறகு இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருக்கும், ஏனென்றால் இந்த ஏசியும் டிஇயும் சமாந்தர கோடுகள், சமாந்தர கோடுகளுக்கு இடையிலான ஒன்றுவிட்ட கோணங்கள் சமனாக இருக்கும். ஆகவே நாங்கள் சொல்வோம் இந்த இரண்டு கோணங்களும் சமன், அதாவது சிஏடி எனும் கோணமும் சிஏடி எனும் கோணமும் டிஏபி எனும் கோணமும் சமன். அது அமைப்பு. அதன் பிறகு ஆனால் அந்த சிஏடி எனும் கோணமும் இந்த சிஏடி என்ற கோணம் இந்த கோணத்துக்கு சமன், அதாவது ஏடிஇ என்ற கோணத்துக்கு சமன், ஏடிஇ என்ற கோணத்துக்கு சமன். அதுக்கு காரணம் ஒன்று விட்ட கோணம். இதிலிருந்து நாங்கள் வரக்கூடிய முடிவு இங்கேயும் சிஏடி இங்கேயும் சிஏடி இருப்பதனால் வெளிப்படை உண்மையின்படி ஆகவே டிஏபி எனும் கோணமும் ஏடிஇ எனும் கோணமும் சமன் ஆகும். படத்தில் பாருங்கள், டிஏபி என்பது இந்த கோணம், ஏடிஇ என்பது இந்த கோணம். இந்த இரண்டு கோணங்களும் சமன் என்றால் இந்த முக்கோணி ஏஇடி என்ற முக்கோணியில இரண்டு கோணங்கள் சமன். ஆகவே அந்த சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமனாக இருக்கும். ஆகவே அடுத்த வரியில ஆகவே ஏஇ சமன் இடி ஆகும். அந்த சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமனாக இருக்கும். ஏஇ சமன் டிஇ ஆகும். இதன் காரணம் சொல்ல வேணும், முக்கோணியின் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன். சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன். ஆக நாங்கள் அளந்து பார்க்காமல் நிறுவி இருக்கின்றோம் தேட்டங்களை பயன்படுத்தி. அவ்வாறுதான் கடைசியாக ஒரு குவினா வரும், அதில் இப்ப நிறுவ வேண்டி வரும். இது அமைப்பில் இறுதி கேள்வி, நிறுவ கேள்வி வந்து வரும். அவ்வளவுதான் அதில் கேட்கப்பட்ட வினா. இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம். ஒன்பதாவது வினா, அதில் இருசமபக்க முக்கோணி, இருசமபக்க முக்கோணி ஏபிசியில் ஏபி சமன் ஏசி ஆகும். ஏபி சமன் ஏசி ஆகும். அதை நாங்கள் குறித்துக் கொள்வோம். இந்த இருசமபக்க முக்கோணி ஏபிசியில் இவ்வாறு ஒரு இருசமபக்க முக்கோணி இருக்கின்றது. இதில் ஏபி சமன் ஏசி ஆகும். அதை நாங்கள் இவ்வாறு பக்கத்தை எழுதி கொள்வோம், என்றால் இந்த வரிப்படத்தில் அதை குறிக்க முடியாது. ஏபி சமன் ஏசி. அடுத்தது ஏபியின் நடுப்புள்ளி டி ஆகும். ஏபியின் நடுப்புள்ளி டி ஆகும். அதனை குறிக்க முடியும். ஏபியின் நடுப்புள்ளி டி, அப்ப இந்த புள்ளி டி என குறித்து, இது நடுப்புள்ளியாக இருப்பதனால் இது இரண்டும் சமனாக இருக்கும். அப்ப ஏடி சமன் டிபி என அதில் ஒவ்வொரு கோடுகள் போட்டு நாங்கள் அவ்வாறு குறிக்க வேண்டும். அதன் பிறகு டிபி சமன் சிஎஃப் ஆகுமாறு ஏசி ஆனது எஃப் வரை நீட்டப்பட்டுள்ளது. ஏசியை எஃப் வரைக்கு நீட்டி இருக்கிறார்கள். ஏசி என்பது எஃப் வரைக்கு நீட்டப்பட்டிருக்கின்றது. அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் டிபி சமன் சிஎஃப் ஆக இருக்க வேண்டும். அப்ப டிபி என்பது
இங்கு நாங்கள் ஒரு கோடு போட்டிருக்கின்றோம் டிபி என்பது, அது சிஎஃப்க்கு சமனாக இருக்க வேண்டும். ஆகவே சிஎஃப்க்கும் நாங்கள் ஒரு கோடினை போட்டுக்கொள்வோம். இப்பொழுது இ என்பது, இந்த இ என்பது டிஇ சமாந்தரம் பிசி ஆகுமாறு ஏசியில் அமைந்துள்ளது. இ என்பது, இ என்ற புள்ளி டிஇ சமாந்தரம் பிசி ஆகுமாறு ஏசியில் அமைந்துள்ளது. ஏசியில தான் இ என்ற புள்ளி அமையப் போகின்றது. ஆகவே ஏசியில இ என்ற புள்ளி அமையப் போகின்றது. எவ்வாறு என்றால், இந்த டிஇ சமாந்தரம் பிசி ஆகுமாறு இந்த இ என்ற புள்ளி அமையப் போகின்றது. அம்புக்குறி போடுதல் வேண்டும். இந்த பிசியும் டிஎஃப்ம் ஜியில் சந்திக்கின்றன. பிசியும் டிஎஃப்ம் ஜியில் சந்திக்கின்றன. அதுல பாருங்க, பிசி என்பதும் இந்த பிசி என்பதும் டிஎஃப் என்பதும் இந்த ஜியில் சந்திக்கிறது. ஆகவே இந்த புள்ளிதான் ஜி. ஆகவே அந்த புள்ளிக்கு நாங்கள் ஜி என பெயரிடுதல் வேண்டும். ஜி. இப்பொழுது மேலே கூறப்பட்ட தரவுகளை ஒரு வரிப்படத்தில் குறிக்க அது குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜிசி சமன் நாலில் ஒன்று பிசி என காட்டுக. ஒரே ஒரு கேள்விதான், இந்த ஜிசி சமன் நாலில் ஒன்று பிசி என காட்ட வேண்டும். இந்த ஜிசி என்பது இந்த கோடு, ஜிசி என்பது இது, அது இந்த பிசி இன்ற நாலில் ஒன்று என்று காட்ட வேண்டும். இந்த ஜிசி என்பது பிசி இன்ற நாலில் ஒன்று என்று காட்டுதல் வேண்டும். ஆகவே நாங்கள் முதலாவது நாங்கள் பார்ப்போம். இதில் எல்லாம் நடுப்புள்ளி தேற்றத்தில் வர கேள்விதான். ஆக முதலாவதாக நாங்கள் இந்த ஏபிசி என்ற முக்கோணில நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையை நாங்கள் போடுதல் வேண்டும். ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியின் ஊடாக இந்த இரண்டாவது பக்கத்திற்கு, அதாவது பிசிக்கு சமாந்தரமாக வரையப்பட்ட நேர்கோடு மூன்றாவது பக்கத்தை இரு சம கூறிடும். ஆகவே இந்த ஏஇயும் இசியும் சமனாக இருக்கும். ஆகவே நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையை நாங்கள் இங்கே போடுதல் வேண்டும். ஆக எந்த முக்கோணி என்றால் அது முக்கோணி ஏபிசி. ஆகவே முக்கோணி ஏபிசியில், முக்கோணி ஏபிசியில் டி என்பது நடுப்புள்ளி. ஆகவே ஏபி சமன் பிபி. இதற்கு காரணம் தரவு. அடுத்தது இந்த டிஇ என்பது பிசிக்கு சமாந்தரம், இரண்டாவது பக்கத்துக்கு சமாந்தரமாக டிஇ வரையப்பட்டிருக்கின்றது, அதுவும் தரவு. ஆகவே அந்த டிஇ என்ற நேர்கோடு மூன்றாவது பக்கத்தை இரு சம கூறிடும். ஆகவே ஏஇயும் இசியும் சமனாக இருக்கும். இதுக்கு காரணம் நாங்கள் சொல்ல வேணும், நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை, நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை எவ்வாறு போட்டமண்ட சரி. ஆகவே இப்பொழுது நாங்கள் கண்டிருக்கிறோம் இந்த ஏஇயும் இசியும் சமன. ஆகவே இதிலிருந்து நாங்கள் வரக்கூடிய முடிவு, ஏஇயும் இசியும் சமனண்டா, இந்த ஏசியின் நடுப்புள்ளி இ, ஏடியும் டிபியும் சமனண்டா ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏபியின் நடுப்புள்ளி டி. ஆகவே ஒரு முக்கோணின் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு டிஇ, அது மூன்றாவது பக்க நீளத்தின் அரை மடங்காக இருக்கும். பிசியின் அரை மடங்காக டிஇ இருக்கும். அது நடுப்புள்ளி தேற்றம். ஆகவே இதற்கு அடுத்த வரியிலேயே நாங்கள் எழுதி கொள்ளலாம். ஆகவே அந்த டிஇ சமன் அரை மடங்கு பிசி. இதற்கு காரணம் நாங்கள் சொல்ல வேணும், இது நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றம் அவ்வாறு போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது அடுத்தது, இந்த டிபி என்பது அதில் சொல்லப்பட்டிருக்க, உங்களுக்கு பாருங்க டிபி என்பது சிஎஃப்க்கு சமன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதிலிருந்து ஒரு முடிவெடுக்கலாம், இந்த இசி என்பது ஏஇக்கு சமன். இங்கே நிறுவி இருக்கின்றோம் இசி என்பது ஏஇக்கு சமன். ஆகவே இந்த இசி என்பது ஏசியின் அரைவாசி. நாங்கள் சொல்லலாம் இசி சமன் அரை மடங்கு ஏசி. இதுக்கு காரணம் சொல்ல வேணும், நிறுவியது. அதே போல இன்னும் ஒன்று, இங்கு இந்த டிபி என்பது ஏடிக்கு சமன் என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த டிபி என்பது ஏபியின் அரைவாசி, அதையும் சொல்ல முடியும். ஆகவே டிபி சமன் அரை மடங்கு ஏபி. இதுக்கு காரணம் தரவு. இதுக்கு காரணம் தரவு. இப்ப ஆனால் அந்த ஏபியும் ஏசியும் சமன் என்று தரப்பட்டிருக்கு. ஆரம்பமே அதான் தரப்பட்டிருக்கு. பாருங்க அதில் தரப்பட்டிருக்கு, பாருங்க
ஏபி சமன் ஏசி என்று தரப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் தரவு. ஆகவே இது வரக்கூடிய முடிவு ஏபியும் ஏசியும் சமன். ஆகவே இங்கு அரை மடங்கு ஏசியும் அரை மடங்கு ஏபியும் சமனாகத்தான் வரும். ஆகவே இந்த ஈசியும் டிபியும் சமனாக இருக்கும். ஈசியும் டிபியும் சமனாக இருக்கும். ஆகவே ஈசி சமன் டிபி ஆகும். இந்த முடிவுக்கு நாங்கள் வரலாம். இதிலிருந்து இன்னொரு முடிவு எங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த டிபியும் இந்த டிபி என்ற நேர்கோடும் சிஎஃப் சமன் என்று தரப்பட்டிருக்கின்றன தரவில்லையே. ஆனால் டிபி சமன் சிஎஃப். ஆனால் டிபி சமன் சிஎஃப். டிபி சமன் சிஎஃப். இது தரவு. ஆகவே இங்கும் டிபி இருக்கின்றது, இங்கும் டிபி இருக்கின்றது. இதிலிருந்து வரக்கூடிய முடிவு ஆகவே இசி சமன் சிஎஃப் ஆகும். இந்த முடிவுக்கு வரலாம். ஆக பாருங்க, இந்த இசியும் சிஎஃப்பும் சமன் என்று சொல்லியிருக்கிறோம் இப்போ. ஆகவே இந்த டிஇஎஃப் என்ற முக்கோணியை அவதானிப்போம். இப்போ இந்த டிஇஎஃப் என்ற முக்கோணியை அவதானிப்போம். டிஇஎஃப் என்ற முக்கோணியை அவதானிக்கும் போது எங்களுக்கு அந்த விடை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ முக்கோணி டிஇஎஃப்பில் முக்கோணி டிஇஎஃப்பில் அதில் பாருங்கள், இந்த இசி சமன் சிஎஃப். இசி சமன் சிஎஃப் அது நிறுவியது. நாங்கள் நிறுவி இருக்கின்றோம் இசி சமன் சிஎஃப் இறுதியாக நிறுவியது. அதே நேரம் அந்த சிஇ என்பது சமாந்தரமாக இருக்கும் டிஇக்கு. அது தரவு. அதாவது ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியினூடாக இரண்டாவது பக்கத்திற்கு சமாந்தரமாக இந்த இசி வரையப்பட்டதாக நாங்கள் கருதும் போது அந்த இசி என்றது இந்த டிஎஃப்ஐ இரு சமக்கோரிடும். ஆகவே டிஜி சமன் டிஎஃப் ஆக இருக்கும். நடுப்புள்ளி தேற்றத்தின் மாறுதலை ஆகவே டிஜி சமன் டிஎஃப். இதுக்கு காரணம் சொல்ல வேணும் நடுப்புள்ளி தேற்றத்தின் மாறுதலை. நடுப்புள்ளி தேற்றத்தின் மாறுதலை. ஆகவே இந்த டிஜி சமன் டிஎஃப். டிஜி சமன் டிஎஃப் என்றால் ஜி என்பது நடுப்புள்ளி, இசி சமன் சிஎஃப் என்று நாங்கள் எழுதிக்கொண்டோம். ஆகவே இஎஃப்க்கு சி என்பது நடுப்புள்ளி. ஆகவே ஒரு முக்கோணின் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு தான் அந்த சிஜி என்பது. ஆகவே சிஜி என்பது மூன்றாவது பக்க நீளத்தின் அரை மடங்காக இருக்கும். ஆகவே அது அரை மடங்கு டிஇ என வரும். இது நடுப்புள்ளி தேற்றம். இதிலிருந்து நாங்கள் விடைக்கு வரலாம். ஆகவே சிஜி சமன் அரை மடங்கு இந்த டிஇக்கு பதிலாக பாருங்கள், இந்த டிஇக்கு பதிலாக நாங்கள் முதல் கண்டிருக்கின்றோம் டிஇ, அதுக்கு அரை பிசி போடலாம். ஆகவே டிஇக்கு பதிலாக நாங்கள் அரை பிசி என போட முடியும். ஆகவே சிஜி சமன் அரை அரையால் பெருக்கும் போது நான்கில் ஒன்று பிசி என எங்களுக்கு விடை வரும். நான்கில் ஒன்று பிசி இதுதான் நிறுவ வேண்டியது. நிறுவி நடுப்புள்ளி தேட்டத்தின் மாறுதலையும் நடுப்புள்ளி தேட்டத்தையும் மாறி மாறி போட வேண்டி வருகிறது. வேறு எந்த தேட்டங்களும் இங்கே பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை. அடுத்த வினாவினை அவதானிப்போம். இதில் அவதானித்துக் கொள்ளுங்கள், ஓவை மையமாக உடைய வட்டத்தின் மீது பி கியூ ஆர்எஸ் என்ற புள்ளிகள் அமைந்துள்ளன. பி கியூ ஆர்எஸ் இங்கு வரையப்பட்டிருக்கின்றது. சரி, நான்கள் பி கியூவும் எஸ்ஆரும் சமாந்தரங்கள். அது அம்புக்குறி போடப்பட்டிருக்கின்றது. சமாந்தரம் வந்து அதுவும் சரி. கியூஎஸ்ஸும் பிஆரும் எக்ஸிலும் கியூஎஸ்ஸும் பிஆரும் எக்ஸில் இடைபெற்றுதான் சரி. அதே மாதிரி கியூஎஸ்ஸும் பிஓவும் பையிலும் இடைபெற்றிருக்கின்றன. கியூஎஸ்ஸும் பிஓவும் பையில இடைபெற்றது. முதலாவது வினா பிஓஎஸ் சமன் பிஎக்ஸ் எஸ் என்று காட்டட்டுமா? பிஓஎஸ் சமன் பிஎக்ஸ் எஸ் என்று காட்டட்டுமா? ஆக இதில் அவதானிங்கள், பிஓஎஸ் என்பது இந்த கோணம், பிஎக்ஸ் எஸ் என்பது இந்த கோணம். அந்த இரண்டு கோணங்களும் சமன் என்று நாங்கள் நிறுவ வேண்டும். அவதானிங்கள், இப்பொழுது இந்த பிஓஎஸ் என்பது அவங்க சரிந்த கோணங்களை வைத்து தான் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே பிஓஎஸ் என்பது இந்த கோணத்தின் இரண்டு மடங்காக இருக்கும். ஏனென்றால் இந்த பிஎஸ் என்ற வட்டவில் தான்
இந்த பிஓஎஸ் என்ற கோணத்தை மையத்தில் எதிரமைக்குது. அதே பிஎஸ் என்ற வட்டவில் தான் எஞ்சிய பரிதியில பிக்யூஎஸ் என்ற கோணத்தை எதிரமைக்குது. ஆகவே பிக்யூஎஸ் என்ற கோணத்தின் இரண்டு மடங்காக இருக்கும் பிஓஎஸ் என்ற கோணம். ஆகவே பிஓஎஸ் என்பது இரண்டு மடங்கு பிக்யூஎஸ் என்று நாங்கள் போடலாம். இதுக்கு காரணம் சொல்ல வேணும், இப்படி மைய கோணம் சமன் இரண்டு தர பரிதி கோணம், அவ்வாறு குறித்துக் கொண்டால் சரி. மைய கோணம் சமன் இரண்டு தர பரிதி கோணம். இப்பொழுது இங்கு அவதானிக்க முடியும், இந்த பிக்யூஎஸ் என்ற கோணம் பிக்யூஎஸ் என்ற கோணமும் இந்த பிஆர்எஸ் என்ற கோணமும் சமன். பிக்யூஎஸ் என்ற கோணமும் பிஆர்எஸ் என்ற கோணமும் சமன், காரணம் ஒரே துண்ட கோணம். அப்ப அதை சொல்லலாம், ஆனால் அந்த பிக்யூஎஸ் என்ற கோணம் சமன் பிஆர்எஸ் என்ற கோணம். இதுக்கு காரணம் சொல்ல வேணும், ஒரே துண்ட கோணம், ஒரே துண்ட கோணம். அப்புறம் இன்னும் ஒன்று பாருங்கள், இதில் ஆகவே இந்த இரண்டு கோணங்களும் சமம். இப்போ இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம், ஏனென்றால் அது ரெண்டும் ஒன்று விட்ட கோணங்கள், அது ரெண்டும் ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே அதையும் சொல்லலாம் பாருங்க, இப்போ அந்த பிஆர்எஸ் என்ற கோணம் பிஆர்எஸ் என்ற கோணம் எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் இந்த கியூபிஆர்